ஒரு ஆஸ்கார் அவட வாங்குறதுக்கே நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதையும் தாண்டி வாங்கிட்டோம்னா எவ்வளவு பெருமைப்படுறோம். இங்க ஒரு ஜெர்மன் படம் ஒண்ணுக்கு 4 ஆஸ்கார் அவார்ட அசால்ட்டா அள்ளுன படம். படத்தோட கதையை கேட்டீங்கன்னா அரண்டுருவீங்க, அதுலயும் இது உண்மை கதைன்னு கேட்டீங்கன்னா மிரண்டுருவீங்க. அதுலயும் ஜெர்மன் எதிரி நாடான பிரான்ஸோட எல்லைக்குள்ள கேவலம் வெறும் 100 மீட்டர் வெறும் 100 மீட்டராவது பிடிச்சாகணும் சொல்லிட்டு ஜெர்மன் போராடுச்சு. அந்த போராட்டத்துல அந்த 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் பிடிக்கிறதுக்கா, 100 மீட்டர்னா என்ன, 1 கிலோமீட்டர்ல 10ல் 1 பங்கு. ஒரு உங்க வீட்டுல இருந்து ஒரு 4 தெரு தள்ளி போனீங்கன்னா அதுதாங்க அந்த 100 மீட்டர். எதிரி நாட்டுல அந்த லெவல் நிலப்பரப்பு பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 30,000 பேரை பலி கொடுத்திருக்காங்க. அந்த பலிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கூடவே ஆஸ்கார் கொடுக்கற அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்குங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த வருஷம் தான் லேட்டஸ்டா நடந்த ஆஸ்கார் அவார்டு ஃபங்க்ஷன்ல ரொம்பவே அதிகமாக பேசப்பட்ட படம். படத்தோட பேரு ஆல் குவைட் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்னு வாங்க பாத்து தெரிஞ்சுப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு மலைய, ஒரு காட்டை, அதுக்குள்ள பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற குட்டி நரிகளை காட்டுறாங்க. இவ்வளவு அமைதியா இருக்கே அப்படின்னு பார்த்தா எங்கேயோ தூரமா வெடிக்கிற சத்தம். அடுத்த கணம் கொத்து கொத்தா ஜெர்மனியை சேர்ந்த ஏகப்பட்ட வீரர்கள் செத்து கிடக்கிறத காட்டுறாங்க. கதை நடக்கிற காலகட்டம் முதல் உலக போர் நடந்த அந்த காலகட்டம். முதல் உலக போர்ல 3வது வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்குறோம். ஆல்ரெடி ஜெர்மன் நாட்டை சேர்ந்த நிறைய வீரர்கள் போராடி கொத்து கொத்தா எப்படி செத்து கிடக்கிறாங்க பாருங்க. எப்படி எல்லாம் விதவிதமா குண்டடிபட்டு வெடியில மாட்டி சாகுறாங்க பாருங்க. இப்படி செத்து போனவங்களோட பாடிய மொத்தமா வண்டியில அள்ளி போட்டு எடுத்துட்டு போவாங்க. அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடி சவப்பட்டியில வச்சு அவங்களோட சோலிய முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஷூ செருப்புல இருந்து அவங்க போட்டிருக்கிற மிலிட்டரி யூனிஃபார்ம் வரைக்கும் எல்லாத்தையும் உருகிடுவாங்க. இன்னசோட அவங்கள அடக்கம் பண்ணிட்டு அந்த மிலிட்டரி யூனிஃபார்ம அதே ரத்தக்கரையோட வண்டியில போட்டு அமுச்சு விடுறாங்க. அது அப்படியே போர்க்களத்துல இருந்து கடந்து சிட்டிக்குள்ள வரும். அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு துவன்னு துவச்சு காய போட்டு அதுல ஏதாவது கிழிஞ்சிருந்தா, தோட்டா பாஞ்சு ஓட்ட விழுந்திருந்தா அந்த ஓட்டைய மரச்சாப்புல தச்சு அயன் பண்ணி எங்கேயோ போய்கிட்டு இருக்குங்க. வாட்ச்மேன் மேல பாப்பாங்க. அப்ப எதுக்கு ஏதோ ஒரு பாடி அசைற மாதிரி தெரியும். என்னடா பாடி அசைதே, எதிரியா இருப்பானோன்னு சொல்லிட்டு இவங்க சுடுவாங்க. பார்த்தா எலி பாடிய கடிச்சு குதறிட்டு இருக்கும் போது பாடி அசைறாப்புல தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்க சுட்டாங்க இல்ல, அந்த வெளிச்சத்தை பார்த்ததோ எதிரிகள் கரெக்டா நம்ம ஹீரோவை சுட. நல்ல வேலை தலையில அந்த ஹெல்மெட்ட போட்டிருந்ததுனால அதுல குண்டடிபட்டிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பா. டேய், ஒரு இடத்துல இருந்து நீங்க சுட்டீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல நிக்க கூடாதா, உடனே இன்னொரு இடத்துல போய் நின்று நீங்க வேவு பாக்கணும், காவா காக்கணும். அதே இடத்துல நின்னீங்கன்னா அவங்க திருப்பி சுட மாட்டாங்கன்னு அறிவில்ல அப்படின்னு அங்க இருக்கிற உயரதிகாரி திட்டுறாரு. அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. விடுஞ்சதும் விடாம பாம் மேல பிளைட்ல இருந்து பாம் போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாம் ஃபர்ஸ்ட் விழும், அந்த பாம்
விழுந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான யுத்தமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பாம்பு விழுகும் போதே எல்லா பேரும் ஓடி போய் உள்ள சுரங்க பாறை மாதிரி ஒன்று தோண்டி வச்சிருப்பாங்க, அதுல போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஒருத்த மட்டும் ரொம்ப பதறான், இதெல்லாம் தாங்கிக்க முடியாம வெளியில ஓடணும்னு பார்ப்பான். டேய் வேண்டாண்டா அப்படின்னு உயரதிகாரி தடுப்பாரு. அதுக்குள்ள ஓடி போய் கரெக்டா பாம்பு வெடிக்க சில்லி சில்லியா உடம்பு செதறி போயிடும். பார்த்து அலறிட்டு செவத்துல முட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா பாம்பு கரெக்டா இந்த சுரங்க பாதை மேலேயே விழ உயரதிகாரி இடிய போது எல்லாரும் வெளியில போங்க வெளியில போங்கன்னு கத்துவார். எல்லா வேறையும் பிடிச்சி வெளியில தள்ளுவார். ஆனா இட்ஸ் டூ லேட், அதுக்குள்ள இடிஞ்சு விழுந்துடும். நம்ம ஹீரோ கூட பாருங்க, அந்த இடிபாளர் கடையில தான் கிடப்பான். பட் நல்ல வேலை குசுரோட தான் இருக்கான். எந்திரிச்சதோ ஒரு மாதிரியாக முழிப்பான். உயரதிகாரி ஹாயா உட்கார்ந்துட்டு இருப்பா இந்தாடா அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அவன் தின்னு உயரதிகாரினா ரொம்ப உயரா பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். நம்ம ஹீரோ விட கொஞ்சம் சீனியர், சீனியர்னே சொல்லுவோமே, சீனியர் கொடுக்க அவனும் பண்ண தின்றான். அப்புறம் வேலை கொடுக்குறாங்க. இப்போ இங்க செத்து போய் கிடக்குறவங்க ஒவ்வொருத்தவங்களோட கழுத்துலயும் அவங்க பேரை ஒரு வட்ட வடிவில் ஒரு சர்க்கிள் ஒரு டாலர் மாதிரி ரெடி பண்ணி கழுத்துல தொங்கிட்டிருப்பாங்க. அதுல ஒரு பாதியை உடச்சு இவன் வச்சுப்பான், மறுபாதி பாடியிலேயே கிடக்கும். இப்ப என் பேரு பாலா, நான் போய் சேர்ந்துட்டேன்னு வைங்களேன், என் பேரை ரெண்டு தடவை அந்த டாலர்ல எழுதி வச்சிருப்பாங்க. பாதியில பாலான்னு எழுதிருக்கும், அது என் பாடியில கிடக்கும். மீதி அவன் பிச்சை எடுத்து பையில வச்சுக்கிறான் பாத்தீங்களா, அதுலயும் பாலான்னு எழுதிருக்கும் என்னோட டேட்டா பர்த்தோட. அதை ஏன் இப்படி சேர்க்கிறாங்கன்னா, சேதாரம் இவங்க சைடுல எவ்வளவு, இவங்க சைடுல உயிரிழப்பு எவ்வளவு அப்படிங்கறத இவங்க அரசாங்கம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. அப்படி பொறுக்கிற வேலையத்தான் நம்ம ஹீரோ இப்ப பாக்குறான். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது தான் நண்பன் சோடாப்பட்டி ஒத்த வரப்பான்ல, அவனோட கண்ணாடி உடஞ்சு கிடக்கிறத பாப்பான். ஐயோ நண்பனுக்கு என்ன ஆச்சோன்னு அந்த பக்கம் போய் பார்த்தா காலு வெடிச்சு செதறி போய் பாடி களிமண்ல மூழ்கி கிடக்கும். புரட்டி பார்த்தா நண்பன் தாங்க, செத்து போனவனை பார்த்து அழுவார். அவனோட மிலிட்டரி யூனிஃபார்ம்ல பட்டன் போடாம இருக்கும், அதை போட்டு விட முயற்சி பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆக்குவேன், அவ்வளவு பதட்டம் போட முடியல அவனால. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவனோட வேலையை செய்ய போயிடுவாங்க. அவன் அங்க வெட்டி எடுத்த அந்த டாலர் எல்லாத்தையும் இந்த பக்கம் ஒத்தவ எண்ணிட்டு இருக்கான் பாருங்க. சிட்டிக்குள்ள என்னன்னா குவியல் குவியலா பேர் வந்துகிட்டே இருக்கு. சரி என்ன வரைக்கும் போதும், மீதியை நாளைக்கு பாக்கலாம் சொல்லிட்டு ஃபைல வாங்கிட்டு ஒரு கணக்கு பிள்ளை போறாரு. அந்த பக்கம் நான் சொன்ன உயரதிகாரி நல்ல மனுஷையா அவர்கிட்ட கொடுக்குறாப்ல. இவர் தான் பிள்ளைய ராணுவ யுத்தத்துல பலி கொடுத்தவர். ராணுவத்துல போர்ல என்ன வழி இருக்குங்கிறது இவருக்கு தெரியும். இவரே ஒரு காலத்துல மிலிட்டரியில இருந்து வரும் கூட. இன்னைக்கு நிலவரப்படி 40,001 பேர் செத்து போயிருக்கிறானுங்க. அதுவும் எங்க ஜெர்மனிய ராணுவம் பக்கத்துல அவங்க நாட்டுல இருந்து கொஞ்சோண்டு லேண்ட பறிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க இல்ல, அங்க மட்டும் நடந்த இழப்பு 40,001 பேரா. எப்படியாவது பேசி யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு மீட்டிங் குள்ள போறாரு. இங்க இவ்வளவு ஈஸியா ஒத்துப்பாங்களா என்ன? அப்படியே இன்னும் 2-3 வருஷம் ஆகுதுங்க. நிறைய பேர் செத்து போனதுனால அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு யுத்தம் வேண்டான்னு ராணுவத்தை பின்வாங்க சொல்லியிருக்காங்க. ராணுவம் இப்போ வேற ஒரு இடத்துல இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட எதிரி நாட்டோட எல்லை பகுதிக்குள்ளதான் வருது. அங்கேயும் ஒரு பண்ண வீட்டுல போய் ஒரு ஆட்டைய போட்டு எப்படி ஓடியாரு பாருங்க நம்ம பசங்க. அதை நல்லா சமைச்சு எல்லா பேரும் வெளு வெண்ணு வெளுத்துறாங்க. ரொம்ப நாளாச்சு நல்லா சாப்பிட்டு, எப்ப பார்த்தாலும் வெறும் உருளைக்கிழங்கையே சூப்பு மாதிரி போட்டு தின்னுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடுன்னு திருப்தியா சாப்பிடறாங்க. அப்புறம் ஒரு நாள் இப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எதுக்கு அந்த நாட்டை சேர்ந்த ஒரு 3 பொண்ணுங்க அப்படியே மாட்டு வண்டியில போய்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்தது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பொண்ணுங்கிட்ட என்ன பேசினான்னு தெரியல. அந்த பொண்ணு கூடயே கிளம்பி போயிட்டான், டாட்டா பாய் பாய் நான் போயிட்டு வரேன் போயிட்டாங்க. என்னடா அம்போன் விட்டு போயிட்டானேன்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். போதுண்டா இந்த யுத்தம்னு போயிட்டானா இல்ல கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு வரட்டும்னு போயிட்டானான்னு தெரியல. திரும்ப வரானு பாப்போம். அதே சமயம் இங்க அந்த சீனியருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். கக்கா போற இடத்துல லெட்டர் படிக்கிறாங்க பாருங்க. படிச்சு காமிக்கிறது நம்ம ஹீரோ தான். என்னப்பா நல்லா இருக்கியா, ஏதோ சாப்பாடுக்கு ஊறுகா வேணும் வத்தல் வேணும்னு கேட்ட எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பொண்டாட்டி எழுதி அமைச்சிருக்கு. ஆனா உன்னால முடிஞ்சா கொஞ்சம் காசை சேர்த்து வை, யுத்தம் சீக்கிரமே முடிஞ்சிடும் இங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம புலப்ப ஓட்டணும்ல, அதனால முடிஞ்சா காசை சேர்த்து வை. அப்புறம் நம்ம பிள்ளைக்கு நீங்க எப்பவுமே கதை சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி அவன் செத்த அவனை புதைச்ச அந்த இடத்துலயும் நான் தினமும் போய் கதை சொல்லுவேன் தெரியுமா அப்படின்னு எழுதிருக்குங்க. அதை படிச்சது இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சீனியர். நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்றான். என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சா சின்னம்மை வியாதிக்கு தான் பிள்ளைய பறி கொடுத்துட்டாரு பாவம். அடுத்து ராத்திரி நேரம் ஒரு பைய பொண்ணுங்களை பார்த்துட்டு ஒன்னால அவன் திரும்ப வந்து அந்த பொண்ணு பயன்படுத்தின கர்ச்சி போட வந்திருக்கான். செட்டில் ஆயிட்டா போல லவ் பண்ணிட்டான், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த அவளோட கர்ச்சி மோந்து போறேன், பெண் மனம் அப்படியே வீசும் அப்படின்னு வாப்பல. நம்ம ஹீரோவும் மோந்து பார்த்துட்டு ஆமாலன்னு சொல்ல பின்னாடி இருக்கிற அத்தனை பேருமே எங்க குடு எங்க குடுன்னு வாழ்ந்து எல்லா பேரும் மோந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன கதை பாருங்க. அதே சமயம் அந்த பக்கம் இந்த யுத்தத்தை நடத்தக்கூடிய ஜென்ரலா காட்டுறாங்க, இந்த முறுக்கு மீசக்காரர் இருக்காரு, இவரோட வரத்து கௌரவத்துக்கு தான் இப்ப யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ அடுத்த ஒரு செய்தி, மிலிட்டரியில ஜெர்மன் சைட்ல சேர்ந்த ஒரு 400 இளைஞர்கள் புது ரெக்ரூட்மெண்ட், புதுசா ராணுவத்துக்குள்ள வந்தவங்க, அவங்க வந்துகிட்டு இருந்த இடத்துல திடீர்னு காணாம போயிட்டாங்க. அவங்களை தேடணும்னு உத்தரவு. இவங்களும் அப்படியே அங்கங்க இருந்து எல்லா இடத்துலயும் தேடி தேடி பாக்குறாங்க. அங்கங்க பெரிய பெரிய பாம்பு விழுந்து வெடிச்சிருக்கு பாத்தீங்களா, அதோட ஷெல் இருக்கும், கூடு இருக்கும், ஏதோ பாம்பு இங்க விழுந்திருக்கு, பசங்க இங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு ரூம்ல எல்லா பேரும் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ரெஸ்ட் எடுத்த இடத்துலயே இந்த பாம்பு வெடிச்சு புகை கிளம்பிச்சு இல்லையா, அந்த விஷவாயுவை சுவாசிச்சு அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 400 பேர் அங்க செத்து பணமா கிடக்குறானுங்க. எவ்வளவு கொடுமை. அதே சமயம் அந்த பக்கம் அந்த நல்ல உயரதிகாரி ஒருத்தவர் இருக்காருல்ல நல்லவர், அவரு ட்ரெயின்ல எதிரி நாடான பிரான்ஸ் கூட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்காக போய்கிட்டு இருக்கிறார். போகும்போதெல்லாம் கூட இப்ப நிலவரம் என்ன, போர்ல யாரு முன்னாடி போய்கிட்டு இருக்கா, யார் பக்கம் வெற்றி இருக்குன்னு செக் பண்ணிட்டே போவார். எதிரிகள் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, ஜெர்மனி கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. அங்க பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறானுங்க, செத்து போனவங்களோட யூனிஃபார்ம் எடுத்து போறானுங்க. போறதுக்கு செருப்பு இல்ல, ஷூ இல்ல, சாப்பிடறதுக்கு உருளைக்கிழங்க தவிர எதுவுமே இல்ல. ஆனா இங்க நம்ம ஜென்டல் பாருங்களேன், ஆயா உட்காந்து எப்படி விதவிதமா தின்றான் குடிக்கிறான். சேதார செய்திய ஒருத்தவர் வந்து சொல்லுவார். எல்லாத்தையும் கேட்டுட்டு இது பத்தாது, நம்ம வீரர்களை இன்னும் நிறைய பேர் வேணும், போங்க நாடு நாடா ரோடு ரோடா தெரு தெருவா போய் சுத்தி திரிகிற 15-16 வயசு பசங்க இருந்து டீனேஜ் பசங்க
பசங்கள இருந்து எல்லா பேருக்கும் யூனிஃபார்ம் போட்டு கூட்டுவாங்க. நம்ம நாட்டோட பெருமையை நம்ம காப்பாத்துறோம், கௌரவத்தை காப்பாத்துறோம் ஓவரா பேசுறாங்க. அதுக்குள்ள சேதி வந்துருச்சு, மறுபடியும் யுத்த களத்துக்கு போகணும், எப்படியாவது எதிரி நாட்டுல ஒரு 1.5 கிலோமீட்டர் ஒரு 500 மீட்டரையாவது நாம கைப்பற்றணும்னு உத்தரவு. நம்ம ஹீரோ இவ்வளவு நாள கொஞ்சம் ஜாலியா இருந்தாங்க இல்ல, அவங்க அத்தனை பேரும் மறுபடியும் வண்டி ஏறி வராங்க. கிட்டத்தட்ட 15-20 வண்டிக்கு மேல வண்டி வந்துகிட்டே இருக்கு. அதே பள்ளத்துல போய் செட்டில் ஆறானுங்க. இந்த பக்கம் உடன்படிக்கைக்காக ட்ரெயின்ல நல்லவர் போய்கிட்டு இருக்கிறார். பிரான்ஸுக்கு போய் பிரான்ஸோட ராணுவ உயரதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் நாம டிலே பண்ற ஒவ்வொரு நேரத்திலையும் ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு உடன்படிக்கை வந்தாகணும் அப்படின்னு பேச அவர் ஏற்கனவே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் போட்டு ஒரு உடன்படிக்கையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தை நீங்க படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அப்படிங்கிற படிச்சு பார்த்தா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் பிரான்ஸ் பக்கம் தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் போர்ல ஜெயிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க சாங்கா இருக்கிறதுனால அவங்க கண்டிஷனுக்கு இவங்க வந்துதான் ஆகணும். சார் வேண்டாம் சார், ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் கேட்க, அதெல்லாம் முடியாதுங்கிறாப்ல உங்களுக்கு 72 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த உடன்படிக்கையில கையெழுத்து போட்டீங்கன்னா போர் நிறுத்தம் இருக்கும் இல்லையா, யுத்தம் தொடரும் அப்படின்னு எதிர்நாட்டு ஜெனரல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. நாம தாமதப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்துக்கு எவ்வளவு உசுறு போகும் தெரியுமான்னு நம்ம நல்லவர் எடுத்து சொல்ல, அப்படியா இந்தா கையெழுத்து, இந்தா பேனாவை பிடி கையெழுத்து போடு, உடனே போர் நிறுத்தத்தை கொண்டு வரேன், என் கையில ஒண்ணு இல்ல தம்பி, உன் கையில தான் இருக்கு, சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போற. அங்க பார்த்தா யுத்தம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. உடன்படிக்கையில கொஞ்சம் ஒரு 100-200 மீட்டராவது நாம பிடிச்சோம்னா பேச்சுவார்த்தையில நம்ம பக்கம் ஏதாவது ஒரு வேல்யூவான பாயிண்ட எடுத்து வைக்க முடியும்னு நினைச்ச ஜெர்மனோட ஜெனரல் நம்ம பசங்களை போகடா போய் யுத்தம் நடத்துங்க, ஒரு 200 மீட்டரையாவது பிடிக்கிறான்னு உத்தரவு போட்ட. பசங்க எல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடியாந்துட்டு இருக்காங்க பாருங்க, குடு குடு குடுன்னு வந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவோ பேர் சுடுவாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. பக்கத்துல ஒரு பாம தூக்கி அப்படியே மேல வீசி எரிஞ்சிட்டு சில பேரை கொண்டுட்டு அங்க போய் அங்க சண்டை போட்டு அவங்கள நிறைய பேரை கொண்டு தண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. சீனியரும் அங்க வந்துருவாரு, இன்னொருத்தவன் அங்க வந்துருவான், நிறைய பேரை கொண்டுட்டு எதிரிகளோட பள்ளத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. நான் சொன்ன அந்த 100-200 மீட்டர் வந்துட்டாங்க. வந்து ஹாயா அவங்க சாப்பிடறதுக்காக வச்சிருந்தது சமைக்கிறதுக்காக வச்சிருந்ததுன்னு எல்லாத்தையும் எடுத்து இவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. நல்லா சாப்பிடறாங்களே, செட்டில் ஆயிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு நல்லடக்கம் ஏற்படுற மாதிரி ஏற்படும். அப்படியே ஒரு மாதிரி அதிரும், என்னடா இப்படி அதிருது அப்படின்னு மேல வந்து எட்டி பார்ப்பானுங்க. எதிரி நாட்டு சைட்ல இருந்து பீரங்கிகளை அவங்க இறக்கி விடுறாங்க. பீரங்கில பாத்திரம் இவங்க பதறானுங்க, சுடுங்க அப்படின்னு சொல்றானுங்க. பின்னாடி போய் அந்த பீரங்கிகளுக்குள்ள 1-2 பாம போட்டு 1-2 பீரங்கிகளை சேதப்படுத்த முடியதே தவிர பெருசா எதுவும் செய்ய முடியல. அதே சமயம் ஜெர்மன் நாட்டு வீரர்களோட அலறல் சத்தம் பின்னாடி கேக்குது. என்னடா ஏன்டா அப்படி கத்துறாங்கன்னு திரும்பி பார்த்தா பிரான்ஸ் உசுரோட ஜெர்மனிய வீரர்களை எரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளத்துல தான் ஒளிஞ்சிருக்க, இந்த பள்ளத்திலேயே தீய விட்டு எரிக்கிறேன்னு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் மரண பீதினா மரண ஓலம் தான், தாங்கிக்க முடியாம தெரிச்சு ஓடுறாங்க. எல்லாரும் ரிட்ரீட், திரும்ப ஓடுங்கன்னு எல்லா பேரும் உயிர் பயத்துல தெரிச்சு ஓடியாந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்நேரமா பார்த்து ஒரு சின்ன பள்ள மாதிரி இருக்கும், அந்த பள்ளத்துல விழுந்துருவா. அதே சமயம் அந்த பக்கம் ட்ரெயின்லயே பிரான்ஸ் நாட்டோட சீக்கிரம் உடன்படிக்க முடிக்கணும், எப்படியாவது ஜெர்மன் தரப்புல நம்ம ஜெனரல் கிட்ட உடனே அப்ரூவல் வாங்கணும், தந்தி அனுப்புங்க அப்படின்னு உத்தரவு போறாரு நல்லவர். அதே சமயம் இங்க நம்ம பசங்க எல்லாம் அவங்களோட பள்ளத்தை பறி கொடுத்துட்டு அங்க இருந்த துப்பாக்கியையும் தோட்டாக்களை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி தெரிச்சு ஓடியாரும் போதுதான் ஒரு பள்ளத்துல நம்ம ஹீரோ விழுந்துருவான். விழுந்து திரும்பி பார்த்தா எதிரி வீர ஒத்தவன் நம்ம ஹீரோவை கொல்ல பாக்க ஒரு பாம் விழுந்து அவன் கீழே விழுவான். அப்புறம் அவங்க கூட நம்ம ஹீரோ ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு தான் கையில இருந்த கத்திய வச்சு சும்மா சதக்கு 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 நம்ம நெஞ்சில குத்தி கொல்ல பாக்குறாரு. அவன் உடம்புல இருந்து அப்படியே ரத்த போக்கு ஏற்பட்டுக்கிட்டே வாயில ஒரு மாதிரி இது பண்ணுவான், வாய்க்குள்ள இருந்து அந்த உயிர் வெளியில போகும்போது ஒரு சத்தம் வருவேன், அந்த மாதிரி ரத்தத்துல ஒரு மாதிரி சத்தம் வரும், அதை கேட்க முடியாம என்னால கேட்க முடியலன்னு கீழே கிடந்த மண்ணெல்லாம் எடுத்து எதிரியோட வாயில போட்டு அமைக்கி மூட பார்ப்பான். ஆனா அதையும் தாண்டி ரத்த போக்கு வாய் வழியா தொண்டை வழியா ஏற்பட்டு இருக்க அவன் கத்திக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் தான் ஐயோ ஏதோ தப்பு பண்றமேன்னு போய் உள்ள விட்ட அந்த மண் எல்லாத்தையும் எடுத்துட்டு கர்ச்சீஃப்ல கீழே இருக்கிற அந்த தண்ணியை பிடிச்சு தண்ணி கொடுப்பாப்ல. கொஞ்ச நேரத்துல அவனு செத்து போவாங்க. அவனோட பாசு கிசு செக் பண்ணி பார்த்தா அவனுக்கும் குடும்பம் குட்டி எல்லாமே இருக்கு. நம்மள மாதிரி தான் இவனும் ஒரு சாதாரண வீரன். நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற அரசியலால யுத்தத்தினால நாம இப்படி கஷ்டப்படுறோங்கிறத அவனும் புரிஞ்சுக்கிறான். எதிர வீரனும் செத்து போயாச்சு, எவ்வளவு நேரம் நம்மளால தூங்கிட்டு இருந்தா தெரியல. ராத்திரி யுத்த ஓலமெல்லாம் அடங்கின பிறகு அமைதியா அப்படியே தான் பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்கா. அதே சமயம் இங்க பாருங்க, ஜெர்மனிய தரப்பு ஜெனரல் எவ்வளவு ஹாயா தின்னு இருக்கான்னு பாருங்க. யுத்தத்துல நாம இப்போ போர் நிறுத்தத்துக்கு கையெழுத்து போட்டோம்னா நமக்கு அது ஒரு பெருத்த அவமானம். யுத்தம் தான் என் வாழ்க்கையே, ராணுவம் தான் எனக்கு எல்லாமே, ஆனா இப்படி தோத்து போனோம்னா நாம எல்லாம் அப்படியே ஓடி ஒளிய வண்டி இருக்கும். உனக்கு என்னையா யுத்தம் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா இவருக்கு சொந்தமா ஏதோ ஒரு தொழிற்சாலை இருக்கா, அதை வச்சு நான் பொழைச்சுப்பேன்னு எதுக்கு உட்காந்துட்டு இருக்காரு சொல்றாரு. கொடுத்து வச்சவையா நீ, என்ன பண்றது, இனி இழப்பதற்கு எதுவும் இல்ல, கையெழுத்து போட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு. நல்லவருக்கும் சேதி வருது, கையெழுத்து போடுறதுக்கு ஓகே, அவங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அதே சமயம் இங்க பசங்க எல்லாம்
வச்சு பின்னோக்கி வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு செய்தி வந்திருக்கு இந்த மாதிரி யுத்தம் கூடிய சீர நிக்க போதுன்னு. அதை கேட்டதான் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷங்க. வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேரு அடிபட்டு ஒரு மாதிரி கிடப்பாங்க. அதுல ஒருத்தரா நம்ம சீனியரும் கிடப்பாரு, அடிபட்டு கிடப்பாரு. காலில் ஏதோ அடிபட்டு இருக்கு, என்னால தலைய தூக்க முடியல, என்னன்னு கொஞ்சம் பாருன்னு சொல்லி பார்த்தா காலில் கிட்டத்தட்ட 10-15 சென்டிமீட்டருக்கு பெரிய வெட்டா விழுந்திருக்கும். இனி நடக்க வாய்ப்பு இல்ல, காலை தான் வெட்டி எடுக்கணும். காலை வெட்டுறதுக்கு நான் விடவே மாட்டேனே அப்படிங்கிறாரு. ஆனா காலை வெட்டலன்னா உசுறு போயிடும். சரி இருங்க, நான் போய் ஏதாவது சாப்பாடு இருந்தா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் போறான். போற வழியில பார்த்தா அங்க இன்னொரு சீனியரை பார்த்துட்டு ரெண்டு பேரும் குஷி ஆயிடுவானுங்க. உசுரோட இருக்கியா, செத்துட்டேன் நினைச்சேன், சரி வா சீனியருக்கு சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு போலாம்னு சாப்பாடு வாங்கிட்டு போறானுங்க. சார் வாங்க சாப்பிடலான்னு அவரை சாப்பிட சொல்லும் போது ஃபோக் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. இந்த குத்தி குத்தி சாப்பிடுவாங்க இல்ல நூடுல்ஸ், அது சரி சாப்பிடத்தான் கேக்குறாரு. இவங்க கொடுத்தா எடுத்து அவரோட கழுத்தையே சும்மா சதக்கு 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 சதக்கன்னு குத்தி கிழிக்கிறாரு. இவங்க அதை பார்த்துட்டு அப்படியே தட்ட கீழே போட்டுட்டு அவரோட தொண்டையை பிடிச்சி அமைக்கி ரத்த போக்கு ஏற்படாம தடுக்க பாக்குறாங்க. இல்ல இந்த நிலைமையில என்னால வாழ முடியாது, நான் சாகுறதுதான் சரி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல ரத்தப்போக்கு ஏற்பட்டு செத்தே போறாரு. இதையெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருப்பான். அவங்க தட்டை வச்சதுமே அவங்க தட்டை எடுத்துட்டு ஓடி போய் இவன் அந்த உருளைக்கிழங்கு சூப்பை தின்னுகிட்டு இருக்கிறான். அந்த ரேஞ்சுக்கு பசி அங்க. எவ்வளவு நாட்கள் அங்கேயே எப்படியே ஓட்டினாங்கன்னு தெரியல, எவ்வளவு மணி நேரம் ஓட்டினாங்கன்னு தெரியல. அந்த 72 மணி நேரம் கெடு அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு நல்ல தூக்கம் தூங்குறான். அதே சமயம் அந்த பக்கம் பிரான்ஸ் சைட்ல எதிரிகளோட சைட்ல எதிரிகளோட ஜெனரல் இருக்காருல, அவரு ஏதோ தின்னு பார்த்துட்டு இது இன்னைக்கு சமைச்ச மாதிரி இல்லையே, பழசு இல்ல, நேத்து சமைச்சது இல்லன்னு பக்கத்துல இருக்கிறவட கேட்க அவரும் ஆமா சார் சாரி சார் அப்படின்னு. சரி எல்லாத்தையும் போய் குப்பையில போடு அப்படின்னு பண்ணான்னு பார்த்தா இல்ல இல்ல, அதையே கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிறாரு. எல்லாரும் அதுவே சாப்பிடட்டும், நம் நாட்டு வீரர்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது நமக்கு என்னடா சொகுசு கேக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கிறார். அதனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்களோ என்னவோ தெரியல. இந்த பக்கம் நம்ம நல்லவர் ஆட்களோட வந்து சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன், டேம்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பேச கையெழுத்து போறையா இல்லையான்னு கேக்குறாரு. அவரு வேற வழி இல்லாம இவங்களும் சரி யுத்தம் நிறுத்தினா போதும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. இவரு அடுத்தடுத்த ராணுவ தளபதி வர எல்லா பேரும் கையெழுத்து போட்டாச்சு. கையெழுத்து போட்டதும் இவங்க இதை வாங்கிட்டு நல்லது, இன்னைக்கு 11 மணி 11 தேதி 1911 இப்ப நமக்கு உங்களுக்கு எங்களுக்கும் அமைதி உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. இப்ப இருந்து சரியா 6 மணி நேரத்துக்கு பிறகு யுத்தம் முழுமையாக நிறுத்தப்படும், ஆயத்தமாகுங்க அப்படின்னு நல்ல செய்தியை சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா அதே சமயம் ஜெர்மன் நாட்டு ஜெனரல் அடங்க வரப்பல தெரியலங்க. அந்த ஆளு நம்ம கௌரவம் என்ன ஆறது, எதிரிகளோட மண்ணுல ஒரு கைப்பிடி மண் எடுக்கலன்னா நமக்கு இது அவமானம் இல்லையா, ஒரு 100 மீட்டர் கூட நம்மளால பிடிக்க முடியலன்னா என்னையா வாழ்க்கை இது அப்படி இப்படின்னு பேசி ஏதோ ஒரு சேட்டை செய்யறாரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம பசங்க வழக்கம் போல பக்கத்துல இருக்கிற பண்ணையில போய் முட்டை கோழி ஏதாவது கிடைக்குமான்னு பாக்கலாம்னு போறாங்க. இவன் உள்ள போறான், உள்ள போய் கோழி முட்டையை திரட்டிட்டு இருக்கும் போது பண்ண ஓனரோட பையன் அங்க நிப்பாங்க. அவன் பார்த்து அப்பா கிட்ட போட்டு கொடுக்க இவங்க தெரிச்சு ஓடியாருவாங்க. ஏற்கனவே ஒன்னாப்ல தெரிச்சு ஓடுவாங்க. பண்ண ஓனர் துப்பாக்கி வச்சு சுடுவாரு, இவங்க மேல படாது சும்மா வரட்டி வர்றதுக்காக. அப்படி இவங்களோட தொல்லை தாங்க மாட்டேங்குது, இவங்களுக்கு எல்லாம் ஒரு சாவு வராதா அப்படின்னு ஓனர் சத்தம் போட்டு ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு. அதான் ஓனர் பையன் ரொம்ப சீரியஸா கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஏதோ முட்டை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப ஜாலியா போய் முட்டையை உடச்சு குடிச்சுட்டு சரி உச்சா போயிட்டு வரேன்னு அங்க இருக்கிற கூட இருக்கிற பெரிய மனுஷன் போவாங்க. ஓ இதுதான் சீனியரோ, அப்போ அங்க போக்குல குத்திக்கிட்டு சேர்த்தது இன்னொரு சீனியரா இருக்கும் போல. அவர் உச்சா போயிட்டு திரும்பி பார்த்தா ஓனர் பையன் கையில துப்பாக்கியோட வந்து நிப்பாங்க. டம்னு ஒரு சத்தம், என்னடா சத்தம்னு ஹீரோ அலறி போய் உள்ள வந்தா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல வா இவர் போறாரு. என்னாச்சுங்க என்னாச்சுன்னு கேக்குறதுல அப்படியே போத்துனு விழுகிறாங்க. அவரோட வயித்துல குண்டடிபட்டு இருக்கு, ஒரே ஒரு சின்ன ஓட்டதான். அந்த சின்ன பையன் பொடி பையன் சுட்டுட்டான் அப்படிங்கிற அந்த நேரத்துல கூட சிகரெட் அடிக்கிறாரு. சரி வாங்க உங்களை தூக்கிட்டு போறேன்னு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாங்க. இவ்வளவு நேரம் அப்படி நடந்தான்னு தெரியல. போற வழியில இவங்களோட வண்டியே போகும். ஏ வண்டியை நிறுத்தக்கடா லிப்ட் கேட்டா ஒரு பய நிப்பாட்டல. இவங்க வண்டி எடுத்துட்டு அப்படியே போறாங்க, சி நடந்து போறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து டாக்டர் யாராவது வந்து காப்பாத்துங்களேன்னு பாடியை கொண்டு போடுவார். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல தம்பி, இதே தெரிவு இருக்கான் செக் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம், அவர் செத்து 1 மணி நேரம் ஆச்சுங்கிற. டாக்டர் எப்படி இருக்கும் இருக்கு, ஒரு மாதிரி நூடுல்ஸ் ஐட்டாப்ல. சரி எல்லா பேருக்கும் யுத்த நிறுத்தத்தை பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஜெனரல் சொல்லுவாரு, எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாங்கிற மாதிரி நிம்மதியா இருக்காங்க. வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போறோம்னு குஷியா இருக்காங்க. ஜெனரல் பால்கனில இருந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஸ்பீச்சை கொடுப்பாப்ல, எல்லாரும் வீட்டுக்கு போக போறீங்க, இன்னும் 6 மணி நேரத்துல யுத்த நிறுத்தம் கன்ஃபார்ம் ஆகுது, எல்லாம் சந்தோஷம் தானே, வீட்டுக்கு போவோம். ஆனா வீட்டுக்கு போனா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நம்மள காரி துப்பாதுக, தோத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நம்மள கேட்காதுக, ஒரு 100 மீட்டரை நம்ம பிடிக்கலன்னா என்ன ஆம்பளைங்க நாமெல்லாம, யுத்த நிறுத்தத்துக்கு இன்னும் சில மணி நேரம் இருக்கு, போங்க யுத்தம் பண்ணுங்க, எனக்கு தேவை அந்த 100 மீட்டர். யுத்த உடன்படிக்கையின்படி கரெக்டா அந்த டைம் முடியற சமயம் யாராரு எந்த எல்லை வரை போயிருக்கிறோமோ அந்த எல்லை அந்தந்த நாட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாம அந்த டயத்துக்குள்ள ஒரு 100 மீட்டர் தள்ளி போயிட்டோம்னா நமக்கு அது ஒரு பெரிய கௌரவமா இருக்கும்னு ஜெனரல் யோசிக்கிறார். ஆனா இதற்காக அவர் எத்தனை உயிரை காவு கொடுக்க தயாராக இருக்கிறாரு பாருங்க. இவங்களும் ஒரு மாதிரி பதறானுங்க. அதுல ஒருத்தர் இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருப்பாங்க, சொன்ன ஜெர்மனி வீரர்கள் வராங்க தாக்குங்க தயாராக இருங்க, இவரும் உத்தரவு போட இவங்களும் மரணம் எவ்வளவு வெடி எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியா எதிரிகளோட பள்ளத்துக்கு வரைக்கும் வந்துடுறாரு நம்ம ஹீரோ. அங்க ஒரு சின்ன பையன் 10-15 வயசுல ராணுவத்துக்கு சேர்ந்திருப்பான். அவனை எதிரி வீரத்தையும் கொல்ல போக அவன் மேல
இவர் குதிச்சு அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிக்கிட்டு இருப்பார். ரெண்டு பேருக்கு நடுவில் பெரிய மல்யுத்தமே நடக்கும். மாத்தி மாத்தி நெரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சாக்கடையில இருக்கிற தண்ணிக்குள்ள மூழ்கி அடிச்சு நம்ம ஹீரோவை எதிரி வீரம் கொல்ல பார்ப்பான். அவர் கையை தடவி பார்த்தா ஒரு கல்லு கிடைக்கும். அந்த கல்லை வச்சு நங்குன்னு அவன் அடிச்சு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு கைத்துப்பாக்கி இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி அப்படியே பொத்து பொத்துன உருண்டு போய் பக்கத்துல இருந்த ரூமுக்குள்ள விழுந்துருவாங்க. ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்கு நிக்கிறாங்க, சண்டை போட தயாரா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல யுத்தம் முடிவுக்கு வரப்போகுது. அதே சமயம் நம்ம ஹீரோவோட லக்க பாருங்க, இவ்வளவு தூரம் உசுரோட இருந்தவன் யுத்தம் முடிய போற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பின்னாடி இருந்த ஒரு வீரன் எதிரி வீரர் நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே சதக்குன்னு துப்பாக்கியில இருக்கிற அந்த கத்தியை வச்சு ஒரு குத்து குத்திட்டு அவன் ஓடிடுவான். அடுத்த கணம் அனௌன்ஸ்மெண்ட் வருது, யுத்த டைம் முடிஞ்சு போச்சு, அந்தந்த நாட்டு வீரர்கள் அவங்கவங்க எல்லைக்கு போங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சண்டை போட்டு இருந்தவங்கன்னே ஒரு மாதிரி வத்தத்தோட பாத்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஆளு ரத்தம் சொட்ட சொட்ட வெளியில வருவா. வெளியில வந்து பார்த்தா யுத்த ஓசை நின்னுடுச்சு, வெடிகுண்டு சத்தம் நின்னுடுச்சு, துப்பாக்கி சத்தம் அடங்கிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோட நிலைமைங்க என்னங்கறத நமக்கு காட்டல. அதே சமயம் நம்ம ஹீரோ காப்பாத்துறான்ல ஒரு படிய அவங்கிட்ட ஒரு ஆள் வந்து, என்ன தம்பி தெளிவாயிட்டியா, இந்த நம்ம பசங்க எல்லாரையும் கணக்கெடு அப்படின்னு கொடுக்க நம்ம ஹீரோ படத்தோட ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் என்ன வேலை பார்த்தான், அதே மாதிரி செத்து போனவங்களோட கழுத்துல இருக்கிற டாலர் எல்லாத்தையும் பாதி பாதியா பிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோட பாடி கிடக்கிறதையும் பார்ப்பாங்க. அவனோடதையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே போக இந்த படத்தோட கதை இங்க முடியுது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கதையல்ல, நிஜம், உண்மையிலேயே அப்படி நடந்திருக்கு. யுத்தம்னா போர்னா மேல இடத்துல உயரதிகாரிகளுக்கு அது அல்வா சாப்பிடறவுல இருக்கவங்களுக்கு சும்மா அங்கிருந்து உத்தரவு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா களத்துல நின்று போராடுறவங்களுக்கு தான் அவங்களுக்கு என்ன வேணும் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது தெரியும். இதுக்கப்புறம் தான் யுத்தத்துல இருக்கிற அந்த பலி எண்ணிக்கையை பத்தி நம்ம பார்க்க போறோம். சொன்னல அந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்னு ஒரு இடத்த நம்ம பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இந்த இடத்தை, இதுல அந்த 100 மீட்டர் பிடிக்கிறதுக்காக ஜெர்மனி இந்த முதலாம் உலக போர்ல எவ்வளவு பேரை பலி கொடுத்திருக்காங்க தெரியுமா, கிட்டத்தட்ட 30,000 வீரர்கள். அப்பாடா, கேவலம் 100 மீட்டர் அதை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய பலி பாருங்களேன். அதையெல்லாம் தாண்டி ஒட்டு மொத்தமா இந்த யுத்தத்தை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட 17,00,000 பேரை ஜெர்மனி பலி கொடுத்திருக்கு, இழந்திருக்கிறாங்க. இதுக்கு நாடு பிடிக்கிற ஆசை வெறி, அதுக்கு பலி கொடுக்கப்பட்டவங்க தான் அந்நாட்டு இளைஞர்கள். எப்படி படம் கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருந்துச்சுல? இன்னொரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.